நேரம் இப்போது சரியாக 10:06 ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 11:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் ஃபார் டிவி லண்டன் தமிழ் வானொலி. தொடர்ந்து அறிந்தும் அறியாததும் பாகம் 11 பார்க்க இருக்கிறீர்கள். நீங்கள் இது ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்களோ அறியாமல் இருக்கிறீர்களோ தெரியவில்லை, ஆனாலும் உணர்ந்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். எனவே பாருங்கள், நாங்கள் நினைத்தது சரியா, இதில் என்னதை எதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் என்பதை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். நான் தெரிந்து கொண்டேன், எனவே உங்களுக்கும் தெரிய தருகிறேன், அறிய தருகிறேன். எனவே அறிந்ததும் அறியாததும் பாகம் 11. சிலருக்கு ஒரு கண் மட்டும் அடிக்கடி துடிக்கும். அவ்வாறு துடிக்கும் போது ஒரு சில மூட நம்பிக்கைகளானது மக்கள் மத்தியில் உள்ளது. அது என்னவென்றால், ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் நல்லது நடக்கும், அதுவே பெண்களுக்கென்றால் தீமை ஏற்படும். ஆண்களுக்கு இடது கண் துடித்தால் கெட்டது நடக்கப் போகிறது, அதுவே பெண்களுக்கானால் நல்லது நடக்கும் என்றும் நம்புகின்றனர். உண்மையில் இது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு மூட நம்பிக்கை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், நல்லது கெட்டது நடப்பதற்கும் கண்களுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று சிந்திக்காமல் குருட்டுத்தனமாக பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்த மாதிரி கண்கள் துடிப்பது உடலில் ஒரு சில பிரச்சினைகள் உள்ளது என்பதற்கான அறிகுறியாகும். அது மட்டுமல்லாமல் கண்கள் துடிப்பதற்கு மயோக்யூமியா என்று பெயர். சரி, அப்படியென்றால் கண்கள் ஏன் துடிக்கிறது என்று அறியும் ஆவல் உங்களுக்கும் வந்திருக்கும். எனவே அதையும் சற்று பார்ப்போம். இத்தகைய கண் துடிப்பு அல்லது தசை சுருக்கம் ஏற்படுவதற்கு அதிகப்படியான மன அழுத்தம் இருந்தாலும் கண்கள் துடிக்க ஆரம்பிக்கும். எனவே மன அழுத்தத்தை குறைக்கும் செயல்களில் ஈடுபட்டால் அடிக்கடி கண்கள் துடிப்பதை தவிர்க்கலாம். மன அழுத்தம் அதிகம் இருந்தால் தூக்கமின்மை பிரச்சனையை சந்திக்க நேரிடும். இவ்வாறு சரியான தூக்கம் இல்லாவிட்டால் கண்களானது துடிக்கும். கண்களுக்கு அதிகப்படியான சிரமத்தை கொடுத்தாலும் கண்கள் துடிக்க ஆரம்பிக்கும். உதாரணமாக, படிக்கும் போது சரியாக தெரியாவிட்டால் அப்போது கண்களை பரிசோதித்து அதற்கு கண்ணாடிகளை போடாமல் சிரமப்படுத்தி அப்படியே படித்து கண்களுக்கு சிரமம் கொடுத்தாலும் கண்கள் துடிக்கும். மேலும் நீண்ட நேரம் கணனி அல்லது மொபைல்களை பார்த்து கொண்டே இருந்தால் கண்கள் களைப்படைந்துவிடும். இதனால் கண்களுக்கு அழுத்தம் ஏற்பட்டு துடிக்க ஆரம்பிக்கும். ஆகவே கணனி அல்லது மொபைல் பயன்படுத்தும் போது சரியான கண்ணாடிகளை அணிந்து கொண்டு பயன்படுத்தினால் கண் துடிப்பில் இருந்து விடுபடலாம். அதிகமாக கஃபைன் உள்ள பொருட்களான காபி, டீ போன்றவற்றை அருந்தினாலும் கண்கள் துடிக்க ஆரம்பிக்கும். எனவே இத்தகைய பொருட்களை அதிகம் பருகுவதை தவிர்ப்பது நல்லது. மதுபானம் அதிகம் குடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கு கண்கள் துடிக்கும். ஆகவே அதனை அதிகம் பருகாமல் இருந்து கொள்வது நல்லது. கண் வறட்சியினாலும் கண்கள் துடிக்க ஆரம்பிக்கும். போதிய தண்ணீர் பருகாமல் இருப்பது, கணனி முன் அதிக நேரம் இருப்பது, கஃபைன் உணவுப் பொருட்களை அதிகம் உட்கொள்வது, மன அழுத்தம், சோர்வு போன்றவற்றால் கண்களானது வறட்சி அடைகிறது. ஆகவே இத்தகைய செயல்களை தவிர்த்தால் கண் வறட்சியிலிருந்து விடுபடலாம். சில ஆய்வுகள் உடலில் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் கண்களில் உள்ள தசைகள் துடிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்கிறது. அதிலும் மெக்னீசியம் குறைபாடு இருந்தால் கண்கள் துடிக்கும் என்று கூறுகிறது. ஆகவே சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு முறைகளை மேற்கொண்டால் கண்கள் துடிப்பதை தவிர்க்கலாம். சிலருக்கு கண் அலர்ஜிகள் ஏற்படும்.
கண் அலர்ஜிகளான கண்களில் அரிப்பு, வீக்கம், கண்கள் சிவப்பாகி கண்ணீர் வடிதல் போன்றவற்றின் போது கண்களை தேய்த்தால் வெளிவரும் ஹிஸ்டமைன் கண் திசுக்களில் நுழைந்து கண்களை துடிக்க வைக்கும். ஆகவே கண் அலர்ஜி இருந்தால் அப்போது தேய்க்காமல் கண் மருத்துவரை அணுகி சரியான மருந்துகளை எடுத்துக்கொண்டால் கண் துடிப்பில் இருந்தே விடுபடலாம். இப்போது கண் துடிப்பின் ரகசியம் என்னவென்று புரிந்திருப்பீர்கள். கண்கள் துடித்தால் நல்ல காலமும் இல்லை, கெட்ட காலமும் இல்லை, ஆரோக்கியத்தில் தான் பிரச்சினை என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கண் துடிப்பிலிருந்து விடுபடலாம். நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு தேடலோடு சந்திப்போம். நமது கண்கள் ஏன் துடிக்கிறது? சிலருக்கு அடிக்கடி துடிக்கும், துடித்தால் ஏதோ நடக்க போகிறது, கெட்ட சகுனம், நல்ல சகுனம், நல்ல காலம் வரப்போகிறது, காசு கிடைக்கப் போகிறது என்றெல்லாம் கற்பனைகள். ஆனாலும் இதன் உண்மையான ரகசியம் என்ன, ஏன் கண் துடிக்கிறது என்ற விடயங்களை அறிந்திருப்பீர்கள், தெரிந்திருப்பீர்கள். எனவே மீண்டும் மே மாதத்தில் இன்னும் ஒரு தேடலோடு சந்திப்போம்.